Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா 20வது நாளுக்கான உணவு முறையும் உடற்பயிற்சி வந்து என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் டெய்லி போஸ்ட் பண்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். ஓகே friends, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நம்ம சேலஞ்சுடைய ஸ்பான்சர்ஸ் எல்லாம் யார் அப்படிங்கறத பார்க்கலாம். தஞ்சாவூர் ஆர்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பார் காலேஜ் எம்டி புனிதா கணேசன் அம்மா அவங்க, அடுத்ததா சென்னை ஈக்கார் தாங்கல் சன்பாத் வாட்டர் ஹீட்டர் கம்பெனி ஹெச் அசோக் அண்ணா, மூணாவது விஜயாலயா பிலிம் சாதனை பயணம் ப்ரொடியூசர் கம் ஹீரோ கலெக்டர் ஸ்டார் பரமேஸ்வரர், நாலாவது முத்துச்சிதறல் மாத இதழுடைய ஃபவுண்டர் அண்ட் எடிட்டர் திரு ராஜ்குமார் அப்பா, அஞ்சாவது பாத்தீங்கன்னா சென்னை டி ஸ்டுடியோ கேமரா ரெண்டல் ஹவுஸ் எஸ் எல் ஜெயனண்ணா, இவங்க எல்லாருமே தான் இந்த சேலஞ்சில் வின் பண்ண போறவங்களுக்கு கிஃப்ட் பண்ண போறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கடந்த 19 நாளும் நாம வந்து புது விஷயத்தை கத்துக்கிற ஒரு குழந்தையாவே மாறி இருப்போம் இல்லைங்களா? ஏன்னா நம்மளுக்கு தெரியாத உடற்பயிற்சி ஆரம்பிச்சு இப்போ அதை பக்காவா நம்ம சூப்பரா பண்றோம். ஸோ மீதி இருக்கிற 10 நாளும் இதே மாதிரி குழந்தைக்கு இருக்கிற அதே குறும்புத்தனம் சுட்டித்தனத்தோட நம்மளுடைய உடற்பயிற்சியை நம்ம அழகா சக்சஸ்ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கலாம். அண்ட் எப்பவுமே நாம வந்து நம்மளுடைய மனசை குழந்தை மாதிரி வச்சுக்கிட்டு நம்மளுடைய சேட்டையெல்லாம் செஞ்சுக்கிட்டு கண்டிப்பா இதே மாதிரி ஹாப்பியா இருக்க முடியும். இந்த மாதிரியே நம்மளுடைய வாழ்க்கை ஃபுல்லா உடற்பயிற்சி டயட் இந்த மாதிரி வாழ்ந்தோம் அப்படின்னா சரிங்களா? கண்டிப்பா இப்பவே உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே நினைச்சிருப்பாங்க, என்னடா மார்ச் 1 முன்னாடி இருந்த ஆள் இப்ப வேற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய உடல் அமைப்பும் மாறி இருக்கும் ஃபிட்டா, அண்ட் உங்களுடைய உள்ளமும் சரி. நாம எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு மன உளைச்சலே இருக்காதுங்க, நம்ம நல்லா ஃப்ரீயா ஹாப்பியா இருக்கலாம் எந்த விதமான டென்ஷனும் இல்லாம. ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களும் யோசிச்சிருப்பாங்க, அழகா குழந்தை மாதிரியே மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. அது உண்மைதானே? ஸோ நம்ம எப்பவுமே குழந்தை மாதிரியே இதே ஹாப்பினஸோட எப்பவுமே ஜாலியா இருக்கணும். இந்த 1 மட்டும் இல்லைங்க, இதுக்கப்புறமும் நாம குழந்தை மாதிரி எப்பவுமே துரு துருன்னு ஜாலியா சூப்பரா இருக்கணும் அப்படின்னா எப்பவுமே நம்மளுக்கு நம்மளுடைய உடலை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கிற உடற்பயிற்சியும் டயட்டும் ரொம்பவுமே முக்கியம். ஸோ எப்பவுமே இதை நாம ஃபாலோ பண்றது நம்மளுடைய லைஃப்ல ரொம்பவே முக்கியம். ஓகே, இப்போ வாங்க நம்மளுடைய உணவு முறையை பார்க்கலாம். எப்பவும் போல காலையில் எழுந்ததுமே நாம ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்மளுடைய வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துக்கணும், ஜீரக தண்ணி. இதோட பெஸ்டா நீங்க வெயிட் லாஸ் ட்ரிங்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமா அதை நீங்க எடுத்துக்கலாம். நம்மள தேவை வெயிட் லாஸ் பண்ணணும் அவ்வளவுதான் சரிங்களா? இதுக்கப்புறம் காலையில 9 அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 1 தண்ணியை குட்டி குட்டியா கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு முடிச்சிருங்க. வேணும்னா சுடு தண்ணி கூட தாராளமா குடிக்கலாம், நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவியா இருக்கும். அண்ட் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பா பண்ணுங்க. நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பண்ணுங்க, கண்டிப்பா முடியும். காலையில 9 பாத்தீங்கன்னா நல்ல நிறைய காய்கறி போட்டு தோசை, காய்கறி வந்து லைட்டா நீங்க வதக்கணும் எண்ணெய் விட்டு, அப்படி இல்லைன்னா லைட்டா தண்ணி தெளிச்சு நீங்க மூடி போட்டு வச்சிட்டீங்கன்னா அழகா வெந்துடும். லைட்டா சால்ட் போட்டு இதை அப்படியே நீங்க தோசை மாவுல கலந்துட்டு நல்லா 2 தோசையை ஊற்றி சாப்பிடுங்க. காய்கறி நிறைய இருக்கணும், மாவு கொஞ்சமாக இருக்கணும், அந்த மாதிரி தோசை சாப்பிடுங்க. இது கூட கிரீன் சட்னி நீங்க வந்து புதினா வச்சுக்கலாம், கொத்தமல்லி வச்சுக்கலாம், கருவேப்பிலை வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு எது உதவுமோ அந்த மாதிரி சட்னி வச்சு நல்லா சாப்பிடுங்க 2 அவ்வளோதான். இதுக்கப்புறம் மத்தியானத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடிக்கடி வயிறு பசிக்கிற ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு நம்மளுடைய உணவை கட் பண்ணுறதுனால நம்மளுக்கு கண்டிப்பாக பசி எடுக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த உணர்வு வரும்போதெல்லாம் கண்டிப்பாக தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. தண்ணி குடிச்சே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அதே தண்ணியை நீங்கள் நல்லா நீர்க்க மோராக கரைச்சி குடிக்கலாம். கூட வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரூட் இல்லை ஏதாவது ஒரு காய்கறி இப்படி எடுத்து சாப்பிடலாம் அழகாக சரிங்களா? இதுதான் நம்மளுடைய மதியம் வரை. மதியானத்துக்கு என்ன எடுத்துக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 எடுத்துக்கோங்க, சூப்பரான கொள்ளு ரசம் எடுத்துக்கோங்க. இது கூடவே பொரியல் நல்ல 1 cup 1.5 cup அளவு நீங்கள் தாராளமாக சுரக்காக சாப்பிடலாம். சுரக்காய் கூட்டோ இல்லை பொரியலோ இந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம். பருப்பு வந்து அதிகமாக சேர்த்துக்காதீங்க, லைட்டாக சேர்த்தா போதும். இல்லை பருப்பே இல்லாமல் கூட நீங்கள் அழகாக ஒரு கூட்டு மாதிரி வச்சு சாப்பிடுங்க. இது நம்மளுடைய மதிய உணவுக்கு சரியாக இருக்கும். முடிஞ்ச அளவு எப்போவுமே நம்மளுடைய உணவில் வந்து நீர் காய்கறி அதாவது நீர் சத்து இருக்கும்ல முள்ளங்கி இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி காய்கறிகளை வந்து மத்தியானத்தில் நீங்கள் பொரியலாக யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 7 கண்டிப்பாக நம்மளுக்கு பசி எடுக்கிற மாதிரி உணவு இருக்கும். ஸோ 1.5 அல்லது 2 தண்ணி அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு முடிச்சிருங்க. இடையில உங்களுக்கு பசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சுண்டல் பாசிப்பயிறு கொள்ளு பயிறு பட்டாணி கருப்பு மூக்கல்ல இந்த மாதிரி காரமணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுண்டலை அளவாக நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் சரிங்களா? லைட்டாக தேங்காய் துருவல் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சாப்பிடுங்க. அண்ட் கண்டிப்பாக ஈவினிங்கில் நாம் உடற்பயிற்சி செய்யணுங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருமே வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருக்கீங்க, முயற்சி பண்ண பண்ண நம்மளுடைய வெயிட் வந்து சீக்கிரமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இரவு உணவுன்னு பார்த்தீங்கன்னா 2 ragi dosa எடுத்துக்கோங்க, இதுக்கு தக்காளி சட்னி எடுத்துக்கோங்க அல்லது கார சட்னி உங்களுடைய டேஸ்ட் பொறுத்தது தான். ஆனால் நிறைய எண்ணெய் இருக்கக்கூடாது சரிங்களா? அந்த மாதிரி 2 ragi dosa எடுத்துக்கோங்க.
இதுக்கப்புறம் நம்மளுக்கு பசிச்சுது அப்படின்னா கண்டிப்பா நாம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தான் குடிக்கணும். ரொம்ப ஒரு மாதிரி எதனா சாப்பிடணும் போல இருக்குன்னா நீங்க தாராளமா ஏதாவது ஒரு பழ வகைகள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு அரை டம்ளர் பால் நாட்டு சர்க்கரை போட்டு சூடா குடிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சரிங்களா, இதுதான் நம்மளுடைய இன்றைய உணவு முறை. இப்ப வாங்க உடற்பயிற்சிக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல நாம ஸ்லோ ஜாகிங் பண்ணலாம். எந்த ஒரு உடற்பயிற்சிக்குமே வந்து நாம முன்னாடி வார்ம் அப் மாதிரி இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அடுத்த எக்ஸசைஸ் செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா, அதனால இந்த மாதிரி ஒரு 5 minutes பண்ணுங்க. சும்மா ஸ்லோவா முடிஞ்சாலும் ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்க. 5 நிமிஷம் எதுக்கு சொல்கிறேன்னா இது நம்மளுடைய உடல் முழுக்க குறைக்கிறதுக்கு உதவும். அதனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லா முடிஞ்ச அளவு ஸ்பீடாக ஒரே இடத்துல ஓடணும். சரிங்களா, இதுவுமே நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்கள். இடையில வந்து உங்களுக்கு படப்படன், அதாவது நம்ம இந்த மாதிரி ஸ்பீடாக ஓடும்போது ஒரு மாதிரி படப்படன் இருக்கும்ல, ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் நின்று தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் கூட பண்ணலாம் தாராளமாக. அடுத்ததாக கண்டிப்பாக ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு வந்து தனித்தனியாக கைகளுக்கு வயிறுக்கு தொடைக்கு பெட்டக்ஸ்க்கு இப்படி பண்ணாலுமே நீங்கள் மற்ற இந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணுறது நல்லது. சரிங்களா, இது ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்கள். இடையில அதே மாதிரி தான் மூச்சு வாங்குது அப்படின்னா நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு பண்ணலாம், பட் முட்டி வலி இருக்குன்னா ரொம்ப குதிச்சு பண்ண வேண்டாம். அடுத்ததாக இப்படி சென்டர் சைடு இப்படி ஓடணும். ஸோ இது வந்து நம்மளுடைய கால் வந்து நல்லா குறைக்கும், நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க பாருங்களேன். இது வந்து ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்க, அதாவது போக போக முடிஞ்ச அளவு ஸ்பீட் பண்ணணும். சரிங்களா, அடுத்து இப்படி ஃப்ரண்ட் அண்ட் சைடு இது வந்து பண்ணும்போது முடிஞ்ச அளவு உங்களுடைய இடுப்பை வந்து இப்படி வளைச்சு வளைச்சு பண்ணுங்களேன். அப்படி பண்ணிங்கன்னா நம்மளுடைய அந்த இடுப்பு சதையும் குறையும், இன்னொன்று நம்மளுக்கு கால்கள் அந்த தொடை பகுதியெல்லாம் நல்லாவே குறையும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் இந்த கால் பண்ணியாச்சா, இப்போ அடுத்த கால். ஸோ இது டோட்டலாக ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி பண்ணணும். என் பொண்ணுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க, அதனால் அவள் அடிக்கடி அதே தான் போட்டுட்ருக்கா. இந்த மாதிரி நம்ம முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கைகளை நல்லா இப்படி ஷோல்டர் லெவலுக்கு ஸ்ட்ரைட்டாக நீட்டிட்டு கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து இதை ஒரு 50 மனசில் வந்து 1, 2 அப்படின்னு 50 வரைக்கும் எண்ணிட்டு திருப்பி ஆன்டி கிளாக் வைஸ் அப்படி சுற்றணும். சரிங்களா, இது மாதிரி ஒரு அதாவது என்ன சொல்கிறது ஒரு 3 செட் உங்களால் முடிகிற அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள். கைகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க இப்படிலாம் பண்ணணும். அடுத்ததாக இப்படி முன்பக்கமாக 2 கைகளையுமே நல்லா சுற்றணும், நல்லா பின்னாடி போயிட்டு முன்னாடி வரணும். இந்த மாதிரி சுற்றுங்க. இது வந்து நீங்கள் ஒரு 30 கவுண்டிங் எண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்படியே கைகளை பின்பக்கமாக சுற்றணும். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய கைகளை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதுக்குன்னு நீங்கள் தனியாக டைம் ஒதுக்க வேண்டியதில்லை. இந்த இதுக்கெல்லாம் சும்மா நீங்கள் நின்றுட்டுருக்கும் போது எதையோ பார்த்துட்ருக்கும் போது யார்கிட்டயாவது பேசிகிட்ருக்கும் போது கூட நீங்கள் இப்படி பண்ணலாம், குழந்தைங்கக்கிட்ட விளையாண்டுட்டு கூட. அடுத்தது ஒரு கை பின்னாடி போகுது, ஒரு கை முன்னாடி சுற்றுது பாருங்கள். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் டெய்லியுமே செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்மளுடைய அந்த என்ன சொல்கிறது நம்மளுடைய நோக்கம் வந்து ஒரே இதாக இருக்கும். சரிங்களா, நம்மளுடைய அதாவது நம்மளுடைய எண்ணம் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் அலைப்பாயாமல் அப்படியே ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அப்படியே ஆன்டி கிளாக் வாய்ஸ் மாற்றிட்டு செய்யணும். சரிங்களா, தம்பிள்ஸ் அடுத்து நம்மளுக்கு வேணும். உங்ககிட்ட தம்பிள்ஸ் இல்லை அப்படின்னா வாட்டர் பாட்டிலில் மணலோ இல்லை குட்டி குட்டி கற்களோ போட்டு நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலை. இப்போ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வெயிட் தூக்குறீங்களோ உங்களுக்கு எந்த எஃபெக்டோ தெரியலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி தூக்கணும். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு 25 பண்ணுங்க. இதெல்லாம் வந்து நம்மளுடைய அதாவது இன்றைக்கு வீடியோ இந்த வீடியோவில் முழுக்க பார்த்தீங்கன்னா கைகளை குறைக்கிறதுக்காக தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, அடுத்து இந்த கையில் மாற்றி இந்த கையில் ஒரு 25 முறை அப்படி பண்ணுங்கள். கை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படி சொல்லி சில பேர் ஃபீல் பண்ணுவீங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸை கண்டினியூவாக பண்ணணும். ஒரு நாள் பண்ணிவிட்டு 2 நாள் பண்ணிவிட்டு எனக்கு குறையவே இல்லை அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக யாருக்குமே குறையாது. ஸோ நீங்கள் வந்து எதுவுமே வந்து தொடர்ந்து பண்ணணும். அடுத்து இப்படி கையை வந்து ஷோல்டருக்கு நேராக இப்படி நம்மளுடைய செஸ்ட்டுக்கு இப்படி நேராக நீட்டி நம்மளுடைய செஸ்ட்டுக்கு கொண்டு போயிட்டு இப்படி நேராக நீட்டணும். செஸ்ட்டில் போயிட்டு நான் அங்கேன்னு குத்திராதீங்க நீங்கள் பாட்டுக்க, ஏன்னா வெயிட் வச்சுட்டு பண்ணுறீங்களா நீங்கள் பாட்டுக்கு ஸ்பீடாக பண்ணுறேன்னு அந்த மாதிரி பண்ணிடாதீங்க.
ஸ்லோவாக கொண்டு போய் ஸ்லோவாக இப்படி வரணும். ஸோ இது ஒரு 25 முறை பண்ணுங்க. அடுத்து கையை மாற்றி அந்த கையில் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட சில டவுட்லாம் கேட்டிருக்கீங்க, என்னென்னா வெயிட் லாஸ் ட்ரிங்க் ஏதாவது ஒன்று எடுத்தால் மட்டும் போதுமா, நம்மளுக்கு உடம்பு குறைஞ்சிருமா அப்படி சொல்லி. நம்மளுக்கு வந்து உடல் உழைப்பே கிடையாது, ஆனால் வெயிட் லாஸ் மட்டும் ட்ரிங்க் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒருவேளை லேட்டாக குறையும், இல்லைன்னா அதுக்கு அதை மட்டுமே குறையாது. ஏன்னா வெறும் வெயிட் லாஸ் ட்ரிங்க்கை மட்டும் எடுத்துக்கிட்டு டயட்டை ஃபாலோ பண்ணாமல் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணாமல் எனக்கு உடம்பு குறையணும் அப்படின்னா கண்டிப்பாக அது குறையாதுங்க. உடல் உழைப்பு நம்மளுக்கு வேணும், டயட் உணவு கட்டுப்பாடும் நம்மளுக்கு வேணும். அடுத்து கையை நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தான், பட் இந்த வாட்டி ஷோல்டர் லெவலுக்கு நம்ம நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நீட்ட போகிறோம், சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் இப்படி வெயிட் வச்சுட்டு பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பெயின் தெரியணும், ஸோ நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பண்ணணும், மாற்றிக்கிட்டோம் கையை. நான் நிறைய வாட்டி தம்பல்ஸ் ஒர்க் அவுட்லாம் சொல்லும்போது நான் அப்படி தான் சொல்லுவேன், நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. பட் நிறைய பேர் திருப்பி அதே க்வெஸ்சன் தான் கேட்குறீங்க, அதனால தான் இந்த வீடியோலையும் திருப்பி சொல்கிறது. இந்த கையிலையும் 25 முறை நீங்கள் பண்ண பிறகு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கையிலையுமே வெயிட் வச்சுக்கிட்டு அப்படியே அந்த வெயிட்டை அப்படியே நம்மளுடைய உடம்பு ஒட்டி அந்த அக்கல் பகுதி இருக்குல்ல அது வரைக்கும் முடிஞ்ச அளவு அப்படியே தூக்கி மொல்லமாக கீழே இறக்கணும். இதுவும் ஒரு 25 பண்ணுங்க, சரிங்களா? சாரி, இதுவும் ஒரு 25 பண்ணிடுங்க. நம்மளுக்கு வந்து எந்த பார்ட் வந்து குறையணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, காமனாக நம்ம இப்போ ஜம்பிங் ஜாக்ஸு ரன்னிங் இதெல்லாம் பண்ணுறோம்ல, கூட வந்து அந்த எக்ஸசைஸ் நீங்கள் டெய்லி பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படி கைகளை ஃப்ரண்ட் பார்க்கில் வச்சுக்கிட்டு அப்படியே மொல்லமாக மேலே நம்மளுடைய செஸ்ட் அளவுக்கு தூக்கிட்டு மொல்லமாக இறக்கணும். இது ஒரு 25 பண்ணுங்க. அப்புறம் நிறைய அதாவது சில சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, என்னென்னா ஃப்ரூட்ஸ் வந்து டயட்டில் வந்து அதிகமாக இல்லையே சொல்லலையே அப்படி சொல்லிட்டு. என்னென்னா எனக்கு என்னென்னா நம்ம சொல்கிற டயட் வந்து எல்லாருக்குமே செட் ஆகணும். நான் பாட்டுக்கு ஒரு நேரத்துக்கு ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, நிறைய ஃப்ரூட்ஸை கலந்து அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சில பேருக்கு செய்ய முடியும் சில பேருக்கு செய்ய முடியாது, ஆனால் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகும் அப்படி சொல்லி. ஸோ நான் வந்து காமனாக ஒரு டயட் சொல்கிறேன் வெயிட் குறைக்கிறதுக்கு. உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்னது தான் நாங்கள் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்றது கிடையாது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு நேரம் மட்டும் நீங்கள் ஃப்ரூட்டாக நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். என்னோட இது என்னென்னா எல்லாருக்குமே செட் ஆகணும் அப்படின்றதுனால தான் நான் அந்த மாதிரி டயட் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய தலைக்கு பின்னாடி கையை வச்சுக்கிட்டு நம்மளுடைய முட்டி வரைக்கும் இருக்கிற பகுதியை மட்டும் கீழே இறக்கி இப்படி மேலே தூக்கணும். இது 25 முறை முடித்ததுக்கப்புறமா தமிழ்ஸை நம்மளுடைய முதுகுக்கு பின்பக்கமாக வச்சுக்கிட்டு இப்படி அந்த முட்டிக்கு கீழ்ப்பகுதி இருக்குல்ல அதை மட்டுமே இப்படி நீங்கள் சைடு வாக்கில் கொண்டு வந்துட்டு திருப்பி முதுகு பக்கமாக கொண்டு போயிடணும். இது வந்து ஒரு 25 முறை பண்ணுங்கள், சரிங்களா? வெயிட்டை வச்சுட்டு பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ரிசல்ட்டு சீக்கிரமே கிடைக்கும். அடுத்து கை மாற்றிட்டு இந்த கையில் இப்படி பண்ணணும், சேம் அதே தான். நீங்கள் முதுகுக்கு பின்னாடி தம்பிள்ஸை வச்சுக்கிட்டு இப்படி கொண்டு வரணும். உங்களால் வந்து அவ்வளோ தூரம் கையை என்னால் கொண்டு போக முடியல அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு பின்பக்கம் உங்களுடைய கைகளை கொண்டு போக முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நாளடைவில் பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு பெஸ்ட்டாக செய்யறதுக்கு வந்துடும். அடுத்ததாக நான் வந்து நிறைய வெயிட் இருக்கிற தம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ரொம்பவே அதிகமான வெயிட்டு, என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுற தம்பிள்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கையிலையும் சேர்த்து பிடிச்சிக்கிட்டு நம்மளுடைய முட்டிக்கு கீழ்ப்பகுதியை மட்டும் இறக்கி மேலே ஏற்றணும், சரிங்களா? இந்த மாதிரி அதிக வெயிட்டை வச்சுக்கிட்டு பண்ணணும் ரெண்டு கையில் சேர்த்து பண்ணும்போது. ஸோ அது ஒரு 25 பண்ணிவிட்டு இது வந்து பேக் பெயின் இருக்கிறவங்களுக்குங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வளையுங்க பின்னாடி, அடுத்து இன்னும் கொஞ்சம் வளையிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், மூணாவதாக இன்னும் கொஞ்சம் முடிஞ்ச அளவு நீங்கள் வளையிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எடுத்த உடனே ரொம்ப வளையணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு முடியலைன்னு சொல்லி நீங்களே அழுத்தம் கொடுத்து பண்ணாதீங்க, சரிங்களா? எதுவுமே நம்ம சும்மா கம்மியாக ஆரம்பிச்சுட்டு போக போக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா
நல்லாவே நம்மளால் பெண்ட் பண்ண முடியும். இது பண்ணும்போது நம்மளுக்கு முதுகு வலி சுத்தமாக இருக்கவே இருக்காது. இந்த ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இவ்வளோதான் பெண்ட் பண்ணுறோமா, அடுத்து அதை விட கொஞ்சம் பெண்ட் பண்ணுறோமா, அடுத்து இந்த அளவு பெண்ட் பண்ணுறோம். உங்களால் இதை விட சூப்பராகவே பெண்ட் பண்ண முடியும். ஆனால் நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அழகாக பெண்ட் பண்ணி பண்ணலாம். அடுத்து முட்டி வலிக்கு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கால்களை இப்படி ஒன்றா வச்சுக்கிட்டு நம்ம இப்படி முட்டியில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணணும். இப்படி முட்டி முன்னாடி வந்து பின்னாடி போகுது பாருங்கள், இந்த மாதிரி. இது வந்து ஒரு 10 times பண்ணுங்கள். திருப்பி அந்த பக்கமாக, அதாவது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அந்த மாதிரி 10 முறை பண்ணிவிட்டு இதை ஒரு 3 sets கூட நீங்கள் பண்ணலாம். சரிங்களா, முட்டி வலியெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே சரியாக போயிடும். அடுத்ததாக நம்மளுடைய உடல் முழுக்க குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கிற ஸ்கிப்பிங்கு. ஸ்கிப்பிங் வந்து உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் பண்ணுங்கள். முட்டி வலி, அப்புறம் பேக் போன், முதுகு எலும்பு, நடு எலும்பு இருக்குல்ல, அது வலியெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி குதிக்கிற எக்ஸசைஸ்லாம் அதிகமாக பண்ணாதீங்க. அடுத்து சவாசனா பண்ணலாம். சவாசனா எதுக்குன்னா, இவ்வளோ நேரம் நீங்கள் உடற்பயிற்சி பண்ணீங்கல்ல, ஸோ ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் சும்மா ஒரு சேரில் உட்காந்து டயர்டாக இருக்கேன்னு நினைக்கிறதுக்கு, இப்படி சவாசனா பொசிஷனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் முழுக்க அந்த பெயின் போயிட்டு நல்லாவே ரிலாக்ஸ் ஆகிருப்பீங்க. இது வந்து உங்களுடைய உடலில் இருந்து கை கால்களை எவ்வளோ தூரத்துக்கு தள்ளி வச்சா உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கோ அந்த மாதிரி பொசிஷனில் படுத்துக்கோங்க. நீங்கள் நேச்சுரலாக விட்டு இழுக்கிற மூச்சை மட்டுமே கவனிக்கணும். நல்ல எண்ணங்கள் மட்டுமே மனசில் நினைக்கணும். சரிங்களா, இந்த மாதிரி சவாசனா பண்ணும்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தூங்கிடுவாங்க. ஸோ அப்படி தூங்குறதுனால எந்த தப்பும் கிடையாது. உங்களுக்கு மைண்டும் உடலும் வந்து நல்லாவே ரிலாக்ஸாக இருக்குது. ரிலாக்ஸாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த மாதிரி தூக்கமே வரும். சரிங்களா, ஸோ நீங்கள் சவாசனா பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க, ஒருவேளை நான் தூங்கிட்டேன் அப்படின்னா என்ன பொறுமையாக எழுப்புங்க, அதான் சத்தம் போட்டு திடுதிடுன்னு எழுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா நார்மலாக நம்ம தூங்கும் போதே வந்து டக டக்குன்னு எழுப்புனா நம்மளுக்கு அப்படியே படப்படம் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி எப்போவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி பொசிஷனில் நீங்கள் படுத்துக்கிட்டு உங்களுடைய உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும் நினச்சி, நம்மளுக்கு எல்லா வலியும் போயிடுச்சு, நம்மளுக்கு வந்து உடம்பு நல்லா ஃபிட் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்லி நல்ல எண்ணங்கள் மட்டுமே நீங்கள் நினச்சி உங்களுடைய இடது பக்கமாக கையை ஊனி எந்திரிச்சு ரெண்டு கைகளையும் நல்லா தேய்ச்சி அந்த சூடு உங்கள் கண்ணில் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணணும். சரிங்களா, அதுக்கப்புறமா உங்களுடைய கண்களை மெல்லமாக திறந்து உங்களுடைய உள்ளங்கையை பாருங்கள். அவ்வளோதான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் வெயிட் லாஸ் பண்ணணும், உடல் எடையை கண்டிப்பாக நான் குறைச்சி ஆகணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நம்மளுடைய வீடியோஸ் சேலஞ்ச் 1 இருந்து அழகாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப உதவியாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.